ஓம் சக்தி, என் அன்பு பிள்ளைகளே, உங்களிடம் ஒவ்வொரு முறையும் நான் சொல்வது, நீங்கள் ஒரு செயலை செய்யும் முன்பு இந்த செயலில் எனக்கு வெற்றி கிடைக்குமா என்று என்னிடம் கேட்பீர்கள். நானும் பலமுறை சொல்லிவிட்டேன், ஒரு செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் என்னிடம் சொல்லிவிட்டால் என் சமயபுர அம்மா நிச்சயமாக இந்த செயலை எனக்கு முடித்து தருவார்கள் என்று என்னை முழுமையாக நம்ப வேண்டும். யோசித்து பாருங்கள், ஏதாவது ஒரு செயலை செய்த பின்பும் செய்யும் முன்பும் என் சமயபுர அம்மா நிச்சயமாக நிறைவேற்றி தருவார்கள் என்று நீங்கள் முழுமையாக நம்பினீர்களா? இல்லை. நடக்குமா நடக்காதா? இந்த விஷயத்தை அம்மா செய்து தருவார்களா? இல்லை, என் வாழ்க்கையில் பழைய மாதிரியே நான் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமா என்று பல கேள்விகள் உங்களிடம் எழும்புகின்றன. ஒரு முறை என் அம்மா எனக்கு நிச்சயமாக செய்து தருவார்கள் என்று என்னை முழுமையாக நீங்கள் நம்பினால் அந்த காரியத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குழந்தை இல்லாத என் பிள்ளைகள் அனைவரும் குழந்தை வரத்தை என்னிடம் கேட்பார்கள். இந்த மாதம் எனக்கு கரு தங்கும் என்று நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். ஆனால் இந்த மாதம் எனக்கு கரு தங்குமா, எனக்கு நிச்சயமாக தங்க வேண்டுமே, இப்படித்தான் நினைக்கிறீர்களே தவிர எனக்கு நிச்சயமாக இந்த மாதம் கரு தங்கும், நான் தாய்மை அடைவேன் என்று நீங்கள் ஒருபொழுதும் முழுமையாக நம்பியிருக்க மாட்டீர்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, ஒரு வேலையாக வெளியில் சென்றாலும் சரி, அந்த வேலை முழுமையாக என் சமயபுர அம்மா எனக்கு செய்து தருவார்கள் என்று எப்பொழுது நீங்கள் நம்புகிறீர்களோ என்னை, அப்பொழுது அந்த காரியத்தில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இப்பொழுது ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். கடவுளை நம்பும் மனிதன் கடவுள் சொல்வதை கேட்காமல் தன் உயிரை மாய்த்து கொண்ட கடவுள் நம்பிக்கையின் கதை இதோ என்ன நடக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு முறை ஒரு மனிதன் மலை ஏற முடிவு செய்தான். தீர்மானிக்கப்பட்ட நாளில் மலை ஏறுவதற்காக தன் உடைமைகளுடன் சென்றார். அவர் முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்யவில்லை அல்லது திட்டமிடவில்லை. மலையில் ஏற ஆரம்பித்து ஒரு குறிப்பிட்ட உயரத்தை அடைந்ததும் சிறிது ஓய்வெடுத்து உணவு கொண்டார். உணவை உண்ணும்போது கடவுள் கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்ததோடு மலையின் உச்சியிலிருந்து அந்த அழகிய காட்சியை காண வைத்ததற்கு நன்றி தெரிவித்தார். அதிவேகத்தில் விழுந்த அவனது மனம் வரப்போகும் மரணத்தை நினைத்து கொண்டிருந்தது. திடீரென்று இடுப்பில் கட்டப்பட்ட கயிறு தன்னை மிகவும் கடினமாக இழுப்பதை உணர்கிறான். இப்போது அவர் விழவில்லை, ஆனால் காட்சியில் தொங்கினார். கயிறு மட்டுமே அவரை உயிருடன் இருக்க உதவியது. பயத்தில் கடவுளே எனக்கு உதவுங்கள் என்று கத்த ஆரம்பித்தார். வானத்திலிருந்து குரல் வந்தது. நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த மனிதர் என்னை காப்பாற்றுங்கள் என்று பதிலளித்தார். நான் சொல்வதை சரியாக செய் என்றது குரல். அதற்கு அந்த மனிதர், நிச்சயமாக நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அந்த குரல், உன் இடுப்பில் கட்டியிருந்த கயிற்றை அறுத்துக்கொள், உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது. மனிதன் கயிற்றை இறுக்கமாக பிடித்திருக்கிறான். இரவு மிகவும் குளிராக இருந்தது. மறுநாள் மீட்பு குழுவினர் கயிற்றில் கட்டப்பட்டிருந்த ஒரு உடல் உறைந்த நிலையில் இருப்பதையும் கை கயிற்றை இறுக பிடித்திருந்ததையும் கண்டனர். அவர் தரையில் இருந்து 3 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார். நாம் உண்மையில் கடவுளை நம்புகிறோமா? அப்படியானால் நம்மை படைத்த கடவுளை நம்புங்கள், பிறகு உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். கடவுள் நம்மை விட அதிகமாக அறிவார். நாம் கடவுளை நம்புகிறோம் என்று மக்கள் சொல்வதை நம் வாழ்க்கையில் காண்கிறோம். ஆனால் அவர்கள் நம்பவில்லை. இறுதியில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கிறார்கள். புரிகிறதா உங்களுக்கு நான் சொல்வது? அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. எப்பொழுது என் பிள்ளைகள் நீங்கள் என்னை முழுமையாக நம்புகிறீர்களோ அப்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். இனிமேலாவது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று உங்கள் சமயபுர அம்மா என்னை முழுமையாக நம்புங்கள். அப்படி நம்பினால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும்.